அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி. ஈழத்து பழனிமுருகன் ஆலயம் கலாசார சுற்றுலா மையம். சிதம்பரபுரம் வவுனியா மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகான ஊர்களிலே ஒன்று. இங்குள்ள பழமை வாய்ந்த முருகன் கோவில் ஈழத்து பழனிமுருகன் ஆலயம் என அழைக்கப்படுகின்றது. வடமாகாணத்தில் உள்ள கோவில்களில் மிக உயரமான குன்றில் அமைந்துள்ள தலம் இதுவாகும். உயரம் 1500 அடிகளுக்கு மேல், சுமார் 420 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இது மிகச்சிறந்த யாத்திரிகர் தலமாக விளங்குகிறது. இலங்கையின் வடமாகாணத்தில் வவுனியா நகரத்திலிருந்து கிழக்கே புறவப்பத்தானை பிரதான வீதியில் பிரிந்து செல்லும் கோவில்குளம் வீதியின் ஊடாக ஆசிகுளம் சந்தியிலிருந்து கிழக்கு புறமாக 15 கிலோமீட்டர் தூரம் வவுனியா நகரத்திலிருந்து சிதம்பரபுரம் மலை அமைந்துள்ளது. மலையுச்சியில் கோவில் கொண்டிருக்கின்ற மகாத்தான வடிவேலனுடைய திருக்கோவில் இது. இறைவனுடைய சக்தி தத்துவத்தின்படி முதலில் அருவமாகி பின் அருருவமாகி இறுதியில் உருவமாகிறான் என்ற அரிய தத்துவத்திற்கு இணங்க சிதம்பரபுரம் முருகனாலய வரலாறு அமைந்துள்ளது. சிதம்பரபுரம் மலையில் இன்று முருகனாலயம் அமைந்து காணப்படும் இடத்தில் முன்பு காணப்பட்ட மரத்தினை கிராம மக்கள் வரலாற்று காலம் முதற்கொண்டு வழிபட்டு வந்திருந்தார்கள். இக்கால பகுதியில் கிராம மக்கள் அநேகர் விவசாயத்தையும் வேட்டையாடுவதையும் விறகு வெட்டுவதையும் தொழிலாக கொண்டிருந்தனர். அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒருபிடி அரிசி தேன் என்பவற்றை பெற்று பொங்கல் செய்து பெருமானுக்கு படைத்து வழிபட்டனர். மலையுச்சியில் உள்ள பாறையில் ஓம் என்ற நாமத்தைக் கண்டு அதிசயித்த மக்கள் அதற்கு சிறிய குடில் அமைத்து பக்தியுடன் வழிபட ஆரம்பித்தனர். இக்காலகட்டத்திலேயே வேப்பங்குளம் சாமியம்மா வேலொன்றினை அங்கு பிரதிஷ்டை செய்தார். மரத்தினையும் கல்லினையும் வைத்து வழிபட்ட பக்தர்கள் இவற்றுடன் சேர்த்து வேலினை வழிபடும் அளவிற்கு வேலேந்திய கந்தரின் கருணை நம்பினோர் மீது மழையாக பொழிந்தது. இதற்கு முக்கிய காரணம், கல்கிராமத்திலிருந்து வடகிழ் திசை வழியே செல்வச்சன்னதி வரை சென்ற பாதையில் இத்தகைய முருக வழிபாடு சுதேசிய மரபு எச்சங்களை அதிகமாக கொண்டு விளங்குவது காரணமாகும். வயோதிபரின் உருவமும் மயிலோடு ஆடும் சிறுவனின் உருவமும் காட்சி தரும் தொன்மை வரலாறு மிக்கது இந்த ஆலயம். தொன்மை வரலாற்றுக்கு அப்பால் செல்லும் போது, தொன்மை வரலாறும் கடந்து செல்லும் போது அவற்றை வரையறுக்க ஐதீக கதைகள் உருவாகும் பான்மையினை ஈழத்து பழனி ஆலய வரலாற்றிலும் காணலாம். ஆரம்ப காலத்தில் ஆலயம் அமைந்துள்ள மலைப்பகுதி காட்டுப்பகுதியாகவும் குடிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே காணப்பட்ட நிலையில் இருந்தது. முருக பக்தர்களான இக்குடிகளைச் சேர்ந்த வயோதிபப் பெண்கள் சிலர் விறகு வெட்டுவதற்காக மலைக்காட்டுக்கு செல்வது வழமை. அன்றொரு நாள் விறகு வெட்டி கொண்டு மலையிலிருந்து கீழிறங்கி வரும்பொழுது தள்ளாத வயோதிப வயது பெண்மணி தனது விறகு வெட்டும் கத்தியை மலைமீது வைத்துவிட்டு வந்ததை உணர்ந்து அந்தரப்பட்டு அழுதவளாக, எவ்வாறு இந்த மலையை மீண்டும் தாண்டி செல்வேன் என்று கலங்கி நின்ற பொழுது முருகனை எண்ணி வழிபட்ட போது ஒரு சிறுவன் மலையிலிருந்து இறங்கி வந்து கத்தியை அந்த முதிய கிழவியிடம் கொடுத்தான். கத்தியை வாங்கிய பெண் சிறிதூர சிவரம் சென்ற பின் திரும்பி பார்த்தபோது சிறுவனை காணவில்லை. அப்பொழுதுதான் அந்த கிழவிக்கு புரிந்தது, இது முருகனின் திருவிளையாடல் என்று. இதே போன்று பல்வேறு அற்புதங்கள் நிகழ்கின்ற ஒரு பழனிமலை படிக்கட்டாக இந்த பெருமானாலயம் விளங்குகிறது என்றால் மிக இல்லை. வெறும் கற்பாறைகளை கொண்டு ஒற்றையடி பாதை ஊடாக மலை மீது ஏறி கோவிலை அடைந்த ஆதிகாலத்தில் அடியார்கள் சிரமப்பட்டு மலையேறும் வேளையில் முருகப்பெருமானின் வாகனமாகிய மயில் அடியவர்களுக்கு முன்னடந்து சென்று அவர்களுக்கு கரடு முரடற்ற பாதையூடாக வழிகாட்டி மலையுச்சி வரை அழைத்துச் செல்வது உண்டாம் என்று இன்றும் மெய்சிலிக்க சொல்கின்ற பெருமையை இந்த ஆலயத்திலே காணலாம். பழனிமலையினுடைய சாயல் விளங்கும் அருமையான ஈழத்து பழனியாக ஈழத்து பழனிமலை தேவஸ்தானமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகிய பழனிமலை முருகனின் சாலியலையும் அந்த ஆலய அமைப்பையும் கொண்டு இந்த ஆலயம் வவுனியா சிதம்பரபுரம் முருகனாலயம் ஈழத்து பழனி முருகனாலயம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது. இத்தலம் ஒரு சிறந்த யாத்திரை தலமாக விளங்குவதுடன் திருமணமாகாத பல அடியவர்கள் இங்கு வந்து வணங்கி மாங்கல்ய பாக்கியத்தை பெற்றுள்ளதுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்கள் கூட இந்த ஆலயத்தை தலத்தை அன்போடு வணங்கி அந்த பாக்கியம் கிடைக்க பெற்று மகிழ்ந்துள்ளனர். ஆலயத்தில் தைப்பூச திருவிழா, வைகாசி விசாக சங்காபிஷேகம், தமிழ் சிங்கள புத்தாண்டு விசேட பூசை, ஆடிப்பிறப்பு, ஆடிய மாவாசை, அலங்கார உற்சவம், கந்தசஷ்டி விரதம் என்பன நைமித்திய பூசைகளாகவும் இருவேளை நித்திய பூசைகளாகவும் நடைபெற்று வருகின்றன என்றால் அது முருகனுடன் கருணை பெருக்கு என்று சொல்ல வேண்டும்.
ஈழத்து பழனிமலை முருகன் கோவில் அமைந்துள்ள சுற்றுப்புறம் மனதிற்கும் உடலுக்கும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் உணர்வதற்கு இங்கு பொழியும் முருகனின் அருட்கடாட்சம் காரணம் என்பதோடு, மலைமீது காணப்படும் அரிய வகை மூலிகைகள், நூற்றுக்கணக்கான மூலிகைகளும் மற்றொரு காரணமாகும். மூலிகைகளை தழுவி வரும் மகரந்த காற்று நம் உடலில் உள்ள நோய்களை அகற்றி உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தருகின்றது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மேலே தெய்வமும் இல்லை என்பது இங்கு நிதர்சனமான உண்மையாக விளங்குகிறது. அப்படி பெருமை மிக்க இந்த ஆலயம் புனித சுற்றுலா மையத்தின் சிறப்பு கொண்டதாக, ஈழத்தின் சுற்றுலா மைய புனித சுற்றுலா மையங்களில் முக்கியமான ஒரு இடத்தை வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலே இருதயஸ்தானத்திலே கொண்டு விளங்குகிறது என்றால் மிக இல்லை. இவ்வாலயத்தின் முருகப்பெருமானின் வழிபாடு மற்றும் சுத்தமான சூழல் காற்று மலையிலேறி இறங்கும் போது உடல் உற்சாகம் பெறும், மனது அமைதி பெறும், நினைத்த காரியம் கைகூடும். அத்தகைய இந்த ஆலயத்திலே செய்ய வேண்டிய அபிவிருத்தி தேவைகள் பல உள்ளன. ஆலயத்தை சுற்றி பாதுகாப்பு மதில் அமைக்க வேண்டும், நிலத்தை சமப்படுத்துதல் வேண்டும், தண்ணீர் மின்சாரம் பக்தர்களின் தேவை கருதி சீரமைத்தல் வேண்டும், நுழைவாயிலை அழகுபடுத்துதல் வேண்டும், ஆலயத்தின் சுற்று வீதி புனரமைப்பு செய்யப்பட வேண்டும், அறநெறி கலைக்கூடம் அமைத்தல் என்பன இன்னும் பலவிதமான அபிவிருத்தி பணிகளை இந்த சுற்றுலாத்தலம் இறைபணியோடு வேண்டியிருக்கிறது என்றால் அது நிதர்சனமான உண்மையாகும். அத்தகைய அன்புமிக்க இந்த அருள் நிறைந்த தலத்திலே நாளெல்லாம் வந்து வழிபடுபவருக்கு நன்மை செய்ய காத்திருக்கின்ற முருகனாலயம் தமிழர்கள், ஈழத்து தமிழர்களினுடைய ஒரு கலாச்சார மையம் மட்டுமல்ல, ஈழத்தின் ஆன்மீக தலமாகவும் விளங்குகிறது என்றால் மிக இல்லை.